வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பச்சடி உலகம் மூவி ரிவ்யூ டேரெக்டர் ஜே பார்த்திபன் இயக்கி வினோத் ஜெயின் தயாரிப்பில் ராயலக்ஷ்மி ஸ்ரீகாந்த் நைரஷா தேவ்கில் பிளாக் பாண்டி மற்றும் பலர் நடித்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திரைக்கு வந்த மிருகா பட ரிவ்யூ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மிருகா படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோன் யாருமே இல்லை நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த படத்தில் வில்லன் நடிகராக வளம் வந்திருக்காரு அதுவும் சாதாரண வில்லன்னு கிடையாது சீரியல் கில்லர் பணக்கார பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி அவர்களோட பணத்தை கொள்ளையடித்து அவங்கள கொலை செஞ்சு மறைச்சு வேற வேற மாநிலத்துக்கு தப்பிச்சு போய் அங்கேயும் அதே செயலை தொடர்றது தான் இவருடைய கதாபாத்திரம் அப்படி ஸ்ரீகாந்த் விரிச்ச வலையில் சிக்கிறவங்க தான் நடிகை ராயலட்சுமி ராயலக்ஷ்மி டி எஸ்டேட் ஃபேக்ட்ரியை இன்னும் பல சொத்துகளுக்கு சொந்தக்காரங்க கோடீஸ்வரி தனி மனுஷியா தன் தங்கச்சியையும் தனது மகளையும் பார்த்துக்கிறவங்களா முந்தைய படங்களில் பார்த்த ராயலக்ஷ்மிக்கும் இந்த படத்துலையும் நிறைய வித்தியாசம் தெரியும் அட லாரன்ஸ் மாஸ்டர் கூட நடித்த ராயலக்ஷ்மி ஆயிவுங்க என்று பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தும் அந்த அளவுக்கு இவர்களுடைய நடிப்பு இருந்தது ஸ்ரீகாந்த் ஜானுங்கிற பேரில் தப்புகள் செய்வார் தனது பெயரான ஜானுங்கிற மாற்றி அரவிந்தன் ராய சொல்லி ஏமாத்தி சொத்துக்களை கைப்பற்ற நினைப்பாரு ஒரு பக்கம் வில்லன் இப்படி இருக்க இன்னொரு புறம் லக்ஷ்மியின் எஸ்டேட்டில் மனிதர்களை இரையாக்கும் புலி கொண்டிருக்கும் நடிகர் தேவ்கில் போலீஸ் அதிகாரியாகவும் லக்ஷ்மியோட ஃப்ரெண்டாகவும் நடித்திருக்கிறார் பிளாக் பாண்டி எஸ்டேட்டில் வேலை செய்யும் ஒரு நபராக இருப்பார் கிளைமேக்ஸில் கெஸ்ட் ஹவுஸில் புலியையும் ராயலக்ஷ்மி தனது தங்கை குழந்தையுடன் அரவிந்தால் அடைக்கப்பட்டு பல போராட்டங்களுக்கு பிறகு தப்பிச்சு கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியேற தருவாயில் அரவிந்த் உள்ளே நுழைவார் அப்படி உள்ளே நுழைந்த தருவாயில் புலியிடம் சிக்கி கொள்ளப்படுவார் இறுதியில் பூஜை அறையில் உள்ள துர்கா படத்திற்கு முன்பே பலியாகிவிடுவார் நல்லவர்களுக்கு தெய்வம் உறுதுணையாக நிற்கும் கெட்டவர்கள் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆழமான கருத்தை திரையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் இடையில் பல ஃபிஸ்டுகளும் சஸ்பென்ஸ்களும் விறுவிறுப்பிற்கும் பஞ்சமில்லை புலி மட்டும் வேட்டையாடவில்லை படம் பார்த்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் இந்த படம் சரியான வேட்டை தவறாமல் பதினெட்டு வயதிற்கு மேலே உள்ள பக்குவப்பட்ட இளைஞர்கள் மட்டும் இந்த படத்தை பார்க்க அனுமதியுங்கள் நன்றி வணக்கம்